வணக்கம். தலைப்புச் செய்திகள். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திடீரென மயங்கி கீழே விழுந்த வயதான பெண்மணிக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலுதவி அளித்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 1213 பேருக்கு கொரோனா பாதிப்பு, 2 பேர் உயிரிழப்பு. புதுச்சேரியில் தற்பொழுது 6785 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமரிடம் விளக்கி கூறினார். புதுவை மக்களுக்கு மின் கட்டண உயர்வை பொங்கல் பரிசாக தந்துள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிப்பதாகவும் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே கிடைத்திருக்கிற இலவச மின்திட்டம் ஏழை எளிய மக்கள், குடிசை வாழ் மக்களுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு எப்படி இலவச மின்திட்டம் கிடைத்ததோ அதே போல் இந்த திட்டம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த திட்டம் இந்த மின்துறையை தனியாருக்கு தார வார்க்கக்கூடாது, மீண்டும் தாரை வார்த்ததை அதானி கும்பலுக்கு ஒப்படைத்து திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து புதுச்சேரி முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பில் ஸ்ரீ அருள்மிகு மணக்குல விநாயகர் திருக்கோவிலில் இருந்து கோவிந்த சாலை பாரதிபுரம் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயத்திற்கு திருவாபரண பெட்டி எடுத்து செல்லும் ஊர்வலம் நடைபெற்றது. இதனை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவங்கி வைத்தார். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நியூ டெல்லி தி வே பவுண்டேஷன் இணைந்து உயர்கல்வி நிறுவனங்களில் பயில்கின்ற மாணவர்களுடன் இணைந்து திருநங்கையினர் முன்னெடுக்க வேண்டியவை குறித்தும் பெற வேண்டிய அனுபவங்கள் குறித்தும் கலந்தாய்வு கூட்டம் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கணவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் வில்லியனூர் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஆசிரியர் அவர் 40-50 தடவை வந்து ரத்த தானம் பண்ணிருக்காங்க, அவங்க கூட்டம் பாராட்டுவோம், கண்டிப்பா நாங்க பாராட்டுவோம். தகவல் கிடைக்கப்படவில்லை, தகவல் கிடைக்கிறது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி அருகே உள்ள கீழ் குமாரமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் 500 மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதுப்பானை, அரிசி உள்ளிட்ட பொருட்கள் பஞ்சாயத்து தலைவர் குமார் வழங்கினார். இன்றும் நாளையும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் சார்பில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். அறக்கட்டளை நிறுவனம் அவர்களுக்கு தேவி சுமதி அவர்கள் நினைவு பரிசனை வழங்குமாறு கேட்டுக் தலைவி பவானி அவர்களும்
கிறிஸ்தவ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் சிவக்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள வள்ளுவர் திருவுருவ சிலைக்கு சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் சாய் இளங்கோவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழர் கலம் அமைப்பின் புதுச்சேரி செயலாளர் அழகர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கட்டாய தடுப்பூசி போடுவதை அரசு கைவிட வேண்டும் என்றும் விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் தடுப்பூசி செலுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.